हाय वीवर्स वेलकम टू फातिमा समेल। फातिमा समेल इनकी नम्बर पनंगलंगले एप्डी और पायसम पड़ना सत्तान और पायसम एप्डी पड़े अभी पाकपो अदी चेनल सब्सक्राइब पड़ा सब्सक्राइब पड़िड़ें पकड़ बेल ऐकान क्लिक पड़ूंग शेर पड़ूंग लाइक पड़ूंग कमेंट पड़ूंग पकड़ स्किपन पांग इंबर ना अंत पनंगलंग वांगी अंत मेल तोल उ उर लेयर अंदोड वे पांग इपड़ी वो नम्बर इंतल उड़कण इतनी नम्बर रेडा पड़ोम अब उरीको अरीत नम्बर ओड़े उरी एड़ा इत रोम सतान रोम हेल्त रोम ना ना कुण अब सुगर पेशेंट नापड़ा भूमि को लेमें सुगर पेशेंट सापकूड़ा बट इत कि मट विधि इतना वो नया सुगर पेशेंट साप्टा इंसुलिन वो अधिक अलवल कुाल इत रोम नापड़ी एल सुा रोम उड़मुक रोम हेल्त उड़ियाँ रोम वेट पड़ो अब इत वांगी अपड़ा इत पांग इतो हेल्तान पांग इंब उरी और तंड मादी पांग नम्बर एंग इतमी तंड नम्बर उरी वजकल इत वो रोम नाप रोम स्वीटा ना पारें उरी मुड़च नम्बर उलोल पांग ना उरी इंब मिक्स अरे इधर रे कम अरे पाल अरे और मुड़ी तेजा वोचिकल पाल नम्बर मोदे अरेचिक मोदी पाले एर तिकान पाल फर्स्ट एड़क पाल नम्बर वजकल रे कमक इतक वो कप वेवपड़ वो ना सको ओं कपड़ पांगे नम्बर उरी उरी एट नार मिंद रोम नार अधिक रोम उड़मुक रोम नलचिकल साप्टाले सर आगे नार पारें और मुड़ी तेजा इत नम पाल वजकल मिचलिए नम्बर वड़गटी अद्क पा एचकल तनिया पाल एच्छे पाल ए नम्बर वो किंग वो अरेक मिक्स किंग अरेकल अंज ती ऊती अरे और अंजा ऐलकाटें अंद किंगड़े किंग पीसस्कू और अंजा ऐलका अरेचिकल अरे वड़ी नम्बरकल पारें अरेचाच इतना वड़ो वह नारे पारें नार वड़ तंग नम्बर पाल मटको पायस अरे पाल इच्छे रोम रोम ना अच्छे सापड़ेंगे अम्म वो सहते इन पारें नार पांग एल नार वड़िया इंब पायस पड़ना इरे और टेबल स्पून अरसिमा सेतको इत पाल
கிழங்கு பாலில் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கணும். இங்கே பாருங்கள் அடியில் உறைஞ்சி நிற்கிது பாருங்கள். இந்த கிழங்கு வந்து நம்ம வடிகட்டின உடனே அந்த மாவெல்லாம் அடியில் உறைஞ்சிக்கும் பாருங்கள். இப்போ இதை நம்ம பாயசம் பண்ணலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் இந்த கிழங்கு வடிகட்டின அந்த மாவை ஊற்றிடுவோம். பாருங்கள் அடியில் உறைஞ்சி நிற்கிது. அதையும் நம்ம எல்லாத்தையும் ஊற்றிடுவோம். கலக்கி கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்து நம்ம ஊற்றிடுவோம். நல்லா கெட்டியாக உறைஞ்சிப்போம். அதனால் நம்ம இதை காய்ச்சிறப்போ கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடியில் உறைஞ்சி தீச்சு போயிடும். நல்லா காய்ச்சிருங்க. கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அது பாருங்கள் எப்படி வந்து எப்படி வந்துருக்கு பாருங்கள். இலை நெய் நிறைய விட்டு நம்ம செஞ்சோம்னா அதுவாக செஞ்சிடலாம். ஆனால் இப்போ நம்ம பாயசம் தான் பண்ண போகிறோம், அதுக்கு நெய் அதிகமாக தேவைப்படாது. பாருங்கள் இது கொஞ்சம் அப்படியே அந்த தேங்காய் பாலை இப்போ இதில் நம்ம சேர்த்துருவோம். இந்த ஃபஸ்ட்டு முதல்ல எடுத்தோம்ல திக்கான பால், அதை இப்போ விட்டுருவோம். அந்த லைட்டான பால் விட்டு தான் நம்ம வந்து கிழங்கு அரைச்சோம். இப்போ 1/2 கப்பு வெல்லம் எடுத்துக்கலாம். 2 கப்பு எடுத்துருக்கோம். 1/2 கப்பு சர்க்கரை, நாட்டு சர்க்கரையோ இல்லை ப்ரௌன் சுகர், நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ எடுத்துக்கலாம். எடுத்து அதை கொஞ்சம் காய்ச்சிடுவோம். அதில் உள்ள டஸ்ட்டு மண் மணல்லாம் நிறைய இருக்கும், அதனால் அதை கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு வடிகட்டி இதில் ஊற்றிடலாம். வடிகட்டி ஊற்றியாச்சு. பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு. இது சூடாக அப்படியே சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. வெல்லமும் இந்த பனைக்கிழங்கு இதெல்லாம் வந்து ஹெல்த்துக்கு, தேங்காய் எல்லாமே ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. குழந்தைங்களுக்கெல்லாம் இதை அடிக்கடி வச்சு கொடுங்க. கொஞ்சம் நெய் விடுங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி திராட்சை அதில் வறுத்து எடுத்து ஊற்றிடலாம். நம்ம எவ்வளோ தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். வறுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம அதை போட்டுடுவோம். ரொம்ப சூப்பரான பாயசம் இது, ரொம்ப சத்தான பாயசம், ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. இந்த கிழங்கை கண்டா விடாதீங்க. இந்த கிழங்கில் அவ்வளோ சத்து இருக்குது, நிறைய அயன் இருக்குது, நார் சத்து இருக்குது, ரொம்ப இன்சுலினுக்கு ரொம்ப இன்சுலின் உற்பத்தி ஆகிறதுக்கு ரொம்ப நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால் இந்த கிழங்கை எங்கே கண்டாலும் வாங்கி ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் சாப்பிடுங்க. இது வரைக்கும் என்னோடய சேனலை வாட்ச் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ. வாட்சிங் ஃபார் யூ. அடுத்து நல்ல ரெசிபியோடு வரேன். தேங்க்யூ கைஸ். லாஸ்ட்டாக நான் கொஞ்சம் உப்பு 1 துளி சேர்த்துக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.